மிதுனராசிக்காரர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கும் காரகனாக அதிபதியாக வீற்றிருக்க கூடியவர் புதன் பெருமான். இந்த புதன் பெருமான் அன்னையருடன் வீற்றிருக்க இளையா தேவி என்ற அன்னை கூட அமர்ந்திருக்கிறார்கள். இருவரும் தம்பதியர் சமேதமாய் நமக்கு காட்சி தரும். மிதுனராசிக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தன்மை உடையவர்கள். அதே நேரத்தில் என்ன ஆகுன்னா தான் புத்திசாலித்தனம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் பேசுகின்றது அப்ப நான் அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரங்க அட்வைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது குழப்பத்துல போய் முடிஞ்சிடும். காரணம் என்னன்னா மனசுக்குள்ள ஒன்னும் இருக்காது, தன்னை தெளிவில்லாத நிலையில பேசக்கூடிய சிந்தனை இருக்கும். இது நிறைய பேருக்கு இருக்கும் இயல்பாகவே. அதே போன்று பாத்தீங்கன்னா எப்பொழுதும் பெருமான அளவுக்கு உயர்கதியில இருக்கிறவங்களும் நம்ம விட்டுடலாம். நடுநிலையிலையும் கீழ் இருக்கிறவரையிலும் எடுத்துக்கொண்டால் கடன் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். கஷ்டப்படுகின்றவர்கள், கடன்பாய்ப்பட்டவர்கள், துன்பத்தில் இருக்கின்றவர்கள், படித்து பட்டம் பெற்றும் வேலை இல்லாமல் இருக்கின்றவர்கள், படிப்பே தடையாக இருக்கிறவர்கள், இப்போ அரியர்ஸ் வச்சிருக்கோம் பாஸ் பாஸ் பண்ணவே மாட்டேங்கிறான் பையன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், நல்லா படிச்சிருந்தவன் திடீர்னு படிக்காம போனானே என்று நினைக்கக்கூடியவர்கள், என் குழந்தை நல்லா படிக்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்கள், இப்படியெல்லாம் பொதுவாக யார் வேணாலும் இதை வணங்கி வழிபடலாம். அப்படி மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும் குறிப்பாக காரகனாக வீற்றிருக்கக்கூடியவன் இந்த புதன் பகவான், உடன் இருக்கக்கூடிய இளையா தேவி. இந்த இளையா தேவியும் புதன் பகவானும் தம்பதிய சமூகமாக நமக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மிதுன ராசிக்கு உடையது. கன்னிராசியா பார்த்தோம்னா கன்னிராசிக்குடையவர்கள் எப்படி இருப்பாங்க பாத்துங்க, ஒரே இடமாக இருப்பது கடினம். ஒரே இடம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சோம்னா இருக்க மாட்டாங்க, எழுந்து எழுந்து போயிடுவாங்க. ஒரு சிலர் அமர்ந்து கொண்டே இருப்பாங்க, ஆனா ஏதோ ஒண்ணு மண்டையில ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த கன்னிராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலையை முழுமையாக செய்து விட்டு அடுத்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்கிற சிந்தனை வராது. அதே போல் காது கோளாறு, நெஞ்சு வலி, நெஞ்செரிச்சல், கேஸ், அதாவது வாயு தொல்லை, இது வயிற்று கோளாறு, இது போல் அந்த மாத பெண்களா இருந்தா மாதவிடாய், காது கேளாமை, காது வலி, கழுத்து வலி போன்ற நோய்களும் அது கொடுக்கும். ஏன் கொடுக்கின்றது என்றால் நாம் நடைமுறை வாழ்க்கையிலே ஆகாரத்தில் கட்டுப்பாடு நிச்சயம் தேவை. இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒரு சில நேரத்தில் இந்த ஆகார கட்டுப்பாடு இல்லாமல் மீறி சாப்பிட்டு விடுவார்கள். இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா எளிதில் சொல் பேச்சுக்கு ஈஸியா கேட்டுடுவாங்க, இதனால பல குடும்பங்கள் கெட்டு போயிருக்கு. அப்படி இவர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவையில்லாத ஒரு விஷயத்தை திறனாய்வு செய்து அதை கேட்டு இவர்கள் தேவையில்லாத இடத்தில் போய் சொல்லி பேரை கெட்டுக் கொள்வது, நல்லதை செய்து செய்து கெட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு குணம். ஆக பொதுவாக யோகமாக இருப்பவர்கள் எளிமையாக வழிபட்டு நீங்கள் மீண்டும் யோகத்தை பெருக்கிக் கொள்ளலாம். கஷ்டப்படுகின்றவர்கள், துன்பப்படுகின்றவர்கள், படிப்பால் வெற்றி காண வேண்டும், படிப்பால் எனக்கு தடை இருக்கிறது, என் உள்ளத்தில் நான் படித்து ஒரு பட்டம் பெற்று உயர்கதி அடைய வேண்டும் என்ற வெறி இருக்கிறது, ஆனால் எனக்கு நடக்க மாட்டேன், நினைவாற்றல் குறைகிறது, எனக்கு நடக்கவில்லையே என்ற சிந்தனை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, மிதுன ராசி கன்னிராசிக்குடையவர்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை கீழே வந்து கொண்டிருக்கிறது, இருவரும் கைகூப்பி இந்த நல்ல வேளையிலே இந்த மந்திரத்தை படித்து கொண்டு, எத்தனை முறை வேணாலும் படிக்கலாம், இத்தனை முறை என்பது கணக்கல்ல, படித்து விட்டு எந்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இரு ராசிக்காரர்களும் மிதுனம் கன்னி இரு ராசிக்காரர்களும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்னுக்கொண்டு உங்களுடைய காரியத்தில் நடை போடுங்கள். அது எந்தெந்த சிந்தனைகளோடு உங்களை வெற்றி கொள்கிறது என்பதை உங்களுக்கே தெரியும். இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து படித்துக் கொண்டே, இருவருக்கும் இரு ராசிக்காரர்களுக்கும் ஒரே விதமான மந்திரம், இந்த மந்திரத்தை படிங்க. ஞானக்காரனாக இருக்கக்கூடிய புதன் பெருமானுக்கும் இளைய தேவி இளையா தேவி அம்மையாருக்கும் அந்த புதன் கிரகத்திற்கே உடைய ராகமாக மிதுன ராசிக்கு என்று ஒரு ராகம் இருக்கிறது. அந்த மிதுன ராசியினுடைய இசை ராகம் நாதஸ்வரத்திலே கீரவாணி என்ற ராகம் அது. இப்போ இந்த மந்திரத்தை முடித்த பிறகு இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே அந்த கீரவாணி ராகம் ஒலிக்கப்பெறும். நீங்க கீழே வந்த மந்திரத்தை படிச்சு கொண்டே, இந்த தரிசனத்தையும் பார்த்து கொண்டே, அந்த இசையை காதில் வாங்கி, இந்த நிகழ்ச்சி முழுதும் கைகூப்பி, இந்த நான் சொல்லுகின்ற மந்திரத்தையும் கேட்டு, மிதுன ராசிக்குடைய அந்த கீரவாணி ராகத்தை கேட்டு பயனடைய வேண்டும். அதே போல் கன்னிராசிக்குடைய அற்புதமான சண்முக பிரியா என்ற ராகம்
இருக்கிறது. இந்த இரு ராகங்களும் உங்களுக்கு வாசித்து அந்த வாசிப்பை காதில் வாங்கி கொண்டு கீழே வருகின்ற மந்திரத்தை படித்து அடியேனுடைய மந்திரத்தை இந்த திருவாலயத்திலே குடும்ப சகீதமாக புதன் பெருமானும் இங்கே இளைய தேவி அம்மையாரினுடைய தரிசனத்தையும் பார்த்து கொண்டு பயன்பெறுங்கள். இப்போ மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் உடைய இந்த புதன் பெருமானுடைய மந்திரத்தை கேள் மந்திரத்துக்குள்ள போகலாம். ஓம் சமவேதாசிதாம் புததேவாய சங்கீர்த்தார்ப்பணோ புததேவாய சஞ்சாரகாயாஸ்யாம் சுபதிதௌ ஏவங்குண ஓம் ப்ரீம் ஓம் ப்ரீம் ஞானக்காரகாயே நமம் தேவாய நயந்த பிரபுபந்தனீ புததேவாயே நமஸ்துப்யோ நமஸ்துப்யம் நமோ நமஹத்யாம் புதத்தே வாயோ கிரகாய சஞ்சாரகாம் புததேவாய சஞ்சாரகாம் அசுபமோம் சத்தானந்த சுத தேவ சுதாய கிருதயாம் சப்தானந்த சுத கிரகாய கிரக தேவதாம் வித்யாகாரகாய நமசுதஸ்த்யாய தேவாம் காரகாயே புதத்தே வாயோ தன்மந்திர பிரபு வந்தாம் இத்யாய சுபகிருதயானந்த வித்யாகாரக சத்யரூப காருண்யாய தேவ வித்யாய காரகன்யாய ரண்ய பிரபு சுபவர்த்தஸ்த்யாய பாவசஞ்சாரகாயே நிவர்த்தஸ்த்யாய இளையா தேவி மாதானுக்ரஹ மிதுன ராசி தேவாய வித்மயாய அனுக்ரஹ ப்ராப்தம் ஓம் ஐம் காரௌ மமாகாரம் வித்யாரம்பம் வித்ய புருஷத்யாய சின்மூத்ராகத பாவிதம் சர்வார்த்தமுத்ராய மூத்ராய தாயஸ்யாய யதர்ஸ்மான் சுபபவதி கன்னிராசி சர்வமந்திரோத்பவம் தூ தேவாயோ மிதுனராசி சர்வசஞ்சாரகஸ்யாய பாலக பாலகி மாதா பிதா சுபதேவஸ்யாய மந்திர ரீம் மைம் க்ளீம் ரீம் மைம் க்ளீம் ரீம் மைம் க்ளீம் ஞானாதத்யா புருஷே ஞானாதத்யாய அத்யாய விருட்சே ஞானாதத்யாய சதுர்ஹே ஞானாதத்யாய புருஷாத்யாய மந்திர சதுராய மந்திர விருபாய மந்திர விருட்சபாய மந்திர சத்யாய மந்திர சர்வசக்தி புருஷாய விருட்சபத்யாய மந்திர பூர்வண புதத்தே வாய அனுக்ரக இளையா தேவி அனுக்ரக மிதுன ராசியாத்யாய ஏபங்குண சர்வபூர்வண அனுக்ரகார்த்த பரமகுரு மிதுனாத்யாய மந்திர ரூபே கன்னிராத்யாத்யாய ராக பிரதயானந்த மந்திர கீரபாணி மகாபூர்வநியாயார்த்தஸ்ய சொரூப சஞ்சாரகத்யாய சமர்ப்பதே சர்வ கன்னிராத்யாத்யாய மந்திர சண்முக பிரியா ரூப ராகாத்தியநாத சங்கீர்த்தன மந்திர ரூபாய சமர்ப்பதாய தொலைக்காட்சி பக்த ஜனானாம் சர்வ அனுக்ரக பிராப்த மிதுனராசி கன்னிராத்யாத்யாய சர்வ சகல நல குலா தேவதா அனுக்ரக பித்ரு தேவதா அனுக்ரக யோக தேவதா அனுக்ரக மந்திர தேவதா அனுக்ரக சர்வ தேவதா அனுக்ரக பூர்வன தேவதா அனுக்ரகம் பட்சித தேவதா
அனுக்கிரக சர்வாத்யாய மந்திர ஆக்னி தேவதா அனுக்கிரக சர்வரூபதாத்யாய மந்திர பஞ்ச தேவதா அனுக்கிரக அஷ்டம தேவதா அனுக்கிரக தேவதேவத்யாய ஷோடச தேவதா அனுக்கிரக லட்சுமி வைபவாத்யாய மந்திர ஷணவாமய அனுக்கிரக தேவோ சர்வ கன்னி ராசி மிதுன ராசி ஆத்யாய சமர்ப்பண தேவாய தியாஜாய தாஜாய தாஜாய ஹர்த்தத சத்யாய சமர்ப்பண பூர்வன்யே புதன் கிரக இளையா தேவி மாதா அனுக்கிரக தம்பதியர் சுப சுபுக சுகஸ்தாய கஜஸ்தாய மந்திர தேவோ ஓம் ஹரீம் ஐம்கார ரூபே ஓம் கஜத்வஜாய புத்மயி சுகஹஸ்தாய தீமயி தன்னோ சத்யவர்த்தஸ்தாய மந்திர ரூபே புத பிரசோதயா. இந்த நிகழ்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் அடியனை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் நான் சொல்வேன், இது இறைவன் பால் குருவின் திருவருளால் நடக்கப்படுகின்ற நிகழ்ச்சி. எந்த ஒரு உள்நோக்கமோ எந்த ஒரு காரணமோ இல்லாத தூய்மையாக நடக்கப்படுகின்ற நிகழ்ச்சியுடைய திருவருளும் குருவனுடைய திருவருளும் பாதத்தில் நமக்கெல்லாம் அவர் பாதத்தை பற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நடக்கப்படுகின்ற நிகழ்ச்சி. இப்ப என்ன பண்ணலாம், இந்த மந்திரத்தை நீங்க படிச்சுக்கிட்டே கை கூப்பி நீங்க அந்த இசையை கேளுங்க. கீரவாணி ராகத்தையும் மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு அற்புதமான சண்முக பிரியாவையும் கேட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம்.
வணக்கம்.